Greetings of the day, நான் ஸ்ரீகாந்த். ஸோ இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்ட் ஸ்கில்ஸும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்மீடியேட்டுக்கு என்னென்ன தேவைகள், இன்டர்மீடியேட்டுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கும் சாஃப்ட் ஸ்கில்ஸும் என்னென்ன தேவைகள், யார் யாரெல்லாம் எக்ஸாம்ஷன் எடுக்கலாம், யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், எழுத முடியாது, எல்லாத்துமே நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுங்க, இல்லைனா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆக்சுவலாக. கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கும் யார் யாரெல்லாம் எக்ஸம்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் லிஸ்ட் இருக்குது, அண்ட் இந்த எக்ஸம்ஷன் எப்படி அவைல் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் லிஸ்ட் இருக்குது. முதல்ல கம்ப்யூட்டர் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், டேலி இதெல்லாம் பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு 1 மந்த் கிளாஸஸ் போகும், அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸாம் வைப்பாங்க. 30 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் பாஸ், இல்லைனா நீங்கள் ஃபெயிலு, திருப்பி எழுத வைப்பாங்க. ஸோ இதான் ஆக்சுவலாக மெயின் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக ஒரு பத்தக்கல்ல ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க, லைப்ரரியில் போய் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களே புக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஸோ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். சாஃப்ட் ஸ்கில்ஸில் உங்களுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, 3 டேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அண்ட் அதில் வந்து ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷனு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, பிஹேவியரல் பேட்டர்னு, இது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கு போனால் எப்படி ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு போகணும், எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் கரெக்டாக இருக்கும், எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வருவாங்க. இதுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்குது, ஆனால் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. பட் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்க்கு சர்டிஃபிகேட் இருக்குது, அட்டெண்டன்ஸும் இருக்குது, மார்க்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்ஸ் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எடுக்க முடியும், அட்டெண்டன்ஸும் செக் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அங்கே எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சைன் வாங்கிப்பாங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங்க்கு சைன் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சைன் வாங்கிட்டாலே போதும், நீங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் அடுத்தது போகலாம், அண்ட் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளையும் பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா பயந்துடாதீங்க. சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா கொஞ்சம் லேட்டர் பீரியடில் வரும், பிகாஸ் எனக்கு அப்படி தான் லேட் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் வந்து லேட் ஆனாலும் எனக்கு வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்துச்சு. லிட்டரலி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு சர்டிஃபிகேட் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கு. பட் ஆனால் எனக்கு அது ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே ஆகலை. ஸோ அதெல்லாம் பயப்பட வேணாம். நீங்கள் சர்டிஃபிகேட் வரலன்னா பிரச்சனை இல்லை, சர்டிஃபிகேட் வந்து உங்கள் வீடு தேடி வராது. நீங்கள் சிஎம்ஏ வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணும் சர்டிஃபிகேட்டை, அது சாஃப்ட் காப்பி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பற்றி நம்ம பார்த்தாச்சு, சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இதில் யார் யாரெல்லாம் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எக்ஸம்ஷன்ஸ் யார் யாரெல்லாம் கிளைம் பண்ண முடியும்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ முடித்தவங்க கிளைம் பண்ணலாம், பிஇ செகண்ட் இயர் முடித்தவங்க கிளைம் பண்ணலாம், அண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க கிளைம் பண்ணலாம், பிஜி பண்ணவங்க, ஆர் இது எம்சிஏ பண்ணவங்க ஆக்சுவலாக கிளைம் பண்ணலாம், இல்லைனா எம்பிஏ பண்ணவங்க, எம்பிஏ சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது போல். ஸோ அது முடித்தவங்க கிளைம் பண்ணலாம், இல்லை எம்சிஏ முடித்தவங்க கிளைம் பண்ணலாம் ஃப்ரம் ஐஐஎம், ஆர் வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரெகக்னைஸ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்க வந்து ஏ லெவல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃப்ரம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு எலிஜிபிள். என்னப்பா சொல்கிற ஒன்றுமே புரியல அப்படின்னா, ட்ரைனிங் கூகுளில் போயிட்டு ட்ரைனிங் சிஎம்ஏன்னு போடுங்க, உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. இது அதில் என்ன நானும் ஆக்சுவலாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ அப்புறமா கேட் குவாலிஃபைட் பண்ணவங்க, அவங்க ஆக்சுவலாக வந்து இது பண்ணலாம். சிஏடி முடித்தவங்க, சிஎம்ஏல இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவில் சிஏடி முடித்தவங்க, அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் சீமா அண்ட் ஏசிசிஏ. சீமா வந்து சார்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஏசிசினா அக்ரெடிட்டட் சார்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சீமா அண்ட் ஏசிசிஏ, அண்ட் ஐசிஎஸ்ஐ இருக்குல்ல, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அங்கே முடித்தவங்களும் கூட, அங்கே வந்து இது ஐசிஎஸ்ஐ முடித்தவங்க, இல்லை அங்கே வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து எக்ஸாம் பண்ணுவாங்க. இது யாருக்கு ஜென்ரலாக வந்து எக்ஸாம் பண்ணுவாங்கன்னா, 8 செப்டம்பர் 2014 ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, அதாவது 8 செப்டம்பர் 2014 முன்னாடி ஐசிஎஸ்சியில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, கம்பெனி செக்ரட்டரி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு சிஎம்ஏல வந்து எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க. எதில் எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ல எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கில் ஐசிஎஸ்ஐயில் உங்களுக்கு வந்து ஐசிஎஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் ஆக்சுவலாக வேணும். ஸோ அந்த ப்ரூஃபை வச்சுருந்தா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கான எக்ஸம்ஷன்னு ஃபுல்லாக கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு, எக்ஸாமினேஷனுக்கு 60 நாளைக்கு முன்னாடியாவது நீங்கள் எக்ஸாம்ஷன் வந்து ஆக்சுவலாக கிளைம் பண்ணணும். எப்படி கிளைம் பண்ணணும்னா, இதிலே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காலமில் போயிட்டு
ஸோ இது சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸம்ஷன் லெட்டர் வந்து நீங்கள் வந்து இது சிஎம்ஏ இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எக்ஸம்ஷன் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெசிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது. அதில் நீங்கள் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் போய்ட்டு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸில் யார் யாரெல்லாம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அதர் தேன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மிங் ஆர்ட்னா ஐ பிலீவ் மியூசிக்கில் மாஸ்டர் டிகிரி முடித்தவனுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஜினியரிங் ஆர் பாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் ஐசிஎஸ்ஐ, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபைனல் முடித்தவங்க சிஏவிலையோ இல்லை சிஎஸ்லையோ ஃபைனல் முடித்தவங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எக்ஸாம்டடாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து எக்ஸாம்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த எக்ஸாம்ஷன்ஸ் எல்லாத்தையுமேவும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்குடைய எக்ஸாம்ஷன்ஸ் எல்லாத்தையுமேவும் நீங்கள் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து போய் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மோஸ்ட்லி இந்த வீடியோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஃபார் தி வீடியோ, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. கொஞ்சம் திக்கும் வாய், ஸோ அதனால் சாரி ஃபார் தேட். ஸோ அதனால் உங்களுக்கு புரியலாம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். So, thank you. Good night.